சென்னையில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருமே வந்து குறைந்த விலையில் சாப்பிட்ற இடம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற இரண்டாவது இடம் எங்கன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடோர கடை, அதாவது சிற்றுண்டி அந்த மாதிரி கடையை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நின்றுட்டுருக்கிற இடம் வந்து ஒரு சிற்றுண்டி கடை தான். அவர் இங்கே பாருங்கள் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர்கிட்ட கேட்டு எவ்வளோ குறைந்த விலையில் இவங்க கொடுக்குறாங்க, மக்கள் எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து கேட்க போகிறோம். வாங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆர் மணிகண்டன். ஆர் மணிகண்டன், எத்தனை வருஷமாக அந்த கடை வச்சு? நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி 5 மந்த்து தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு? முன்னாடி சாட் ஐட்டம் பிஸ்னஸ் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி ரோட் சைடில் இருக்கிறது இதே தான். இப்போ வந்து என்ன மாதிரி மக்கள் வந்து சாப்பிட வராங்க, எவ்வளோ விலையில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க? கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா மிடிலும் வருவாங்க, ஹை பீப்புள்ஸும் வருவாங்க, எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. 25-35 நான் பண்ணிட்டுருக்கேன். சின்ன கப் வந்து 25, பெரிய கப்பு 35. என்னென்ன ஐட்டம் போட்டுட்ருக்கீங்க? நான் வந்து வெஜ் பிரியாணி போட்டுட்ருக்கேன், சாம்பார் சாதம் இருக்குது, ஆக்சுவலாக கிளைமேட் மாறுச்சுன்னா கர்ட் ரைஸ் அந்த மாதிரி கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வரவேற்பு எப்படி இருக்குது? ஆ, பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து 5 மாதம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. சேட் ஐட்டம்லேருந்து இதுக்கு வந்திருக்கீங்க, வரவேற்பு இதை மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்களா அப்படின்றத நான் கேட்குறேன். கண்டிப்பாக சார், ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எங்கேருந்தோ வந்து கஸ்டமர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 hours தான் பிஸ்னஸ், 2 hoursில் எனக்கு ஃபினிஷ் ஆகிடும். குறைஞ்ச விலையில் நீங்கள் சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்கீங்க, எந்த மாதிரி ரைஸ் யூஸ் பண்ணுறீங்க? நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சார் யூஸ் பண்ணுறேன். பாஸ்மதி ரைஸ் உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? ஏன்னா வந்து ஒரு ஹோட்டலில் போனாவே வந்து 60, 70, 80, 100 போகிறாங்க. இதில் ஜிஎஸ்டி வேறு சேர்க்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் குறைஞ்ச விலையில் பாஸ்மதி ரைஸ் எப்படி சாத்தியமாகுது? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு லாபம் வந்து பெருசாக கிடைக்கணும்னு நான் நினைக்கல, கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். நம்ம மணிகண்ட சார் கடைக்கு சாப்பிட வந்திருக்காரு, அவர்கிட்ட எப்படி இருக்குன்னு கேட்கலாம். 25-30 ரூபா சாப்பாடு, நல்லா இருக்கு சாப்பாடு. ஓ, சாப்பாடு எப்படி இருக்குது? நீங்கள் செம்மையாக இருக்கு சார். இந்த மாதிரி சாப்பாடு நான் எங்கேயும் சாப்பிட கிடையாது, செம்ம சாப்பாடு. பொதுவாக நம்ம ஹோட்டல்களில் போனாவே வந்து வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணால் எவ்வளோ வரும்னு உங்களுக்கே தெரியும். 100-150 கண்டிப்பாக வாங்குவாங்க. இதில் ஜிஎஸ்டி வரியெல்லாம் வேறு இருக்குது. நம்ம அண்ணா நகரில் இருக்கிற 6 மணிகண்ட சார் ரோட்டர் சைடில் ஒரு கடை வச்சுருக்காரு. இங்கே இருக்கிற ஆஃபீஸ் போகிறவங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாருமே வந்து இங்கே சாப்பிட்டு போயிட்டுருக்காங்க, குறைஞ்ச விலையில் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல சிற்றுண்டி கடை வச்சுருக்காங்க, குறைஞ்ச விலையில் நல்லா கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சாப்பிட்டு பயன்பெறுங்க. நம்ம மணிகண்ட சார் இந்த சின்ன கடை பெரிய கடையாக வளர சார் வாழ்த்துக்கள் சார்.